ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பி ப்ரமோட்டர்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம இந்த அழகான 2 BHK வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது கிழக்கு பத்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது 2.5 சென்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்குள்ளே போய் ஒன்று ஒன்று ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் எம்பி ப்ரமோட்டர்ஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு டிசைன் மாதிரி கொடுத்து அழகாக வந்து ஆரஞ்சு கலர் வித் கிரே கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 மெட்டல் கேட்டு வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, பிளாக் வித் ஆரஞ்சு கலரில். போர்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா 10x14 சைஸில் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிலவு தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்காக அவுட்டர் டிரேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே வந்தால் நம்மளுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிலவு டோர் எல்லாமே வந்து டீ வீட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் வந்து உள்ளே வந்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 அடியில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வந்தோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் லிவிங் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் சர்க்கிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்கும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கார்னரில் வந்து ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வாலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஹாலில் வந்து நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 8x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து கடப்பாக்கல் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம அடுப்பு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கடப்பாக்கல் வச்சு 2 ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் சைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு ஒன் சைவ் விண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. பாத்ரூம் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக இன்னொரு விண்டோஸ் வச்சுருக்காங்க. ஒன் சைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடப்பாக்கால் வச்ச மாதிரி 2 ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4x5 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போட்டு பார்த்திங்கன்னா அது வந்து 10x8 சைஸில் கொடுத்துருக்காங்க, வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அதில் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 ரேக் வச்ச மாதிரி ஒரு கடப்பாக்கல்ல வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3x10 சைஸில் கொடுத்துருக்காங்க.
வீட்டை சுற்றி வர மாதிரி உங்களுக்கு வந்து 1.5 அடியில் வந்து நல்லா கேப் கொடுத்துருக்காங்க. இது மேலே டெரஸ் போகிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிற ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எம்பி ப்ரொமோட்டர்ஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் டிஸ்கஷன் கொடுத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கனவு வீடு எப்போவுமே நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம். இந்த அழகான 2 BHK எங்கே லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயில் பழனி ஒரு ஏரியாவில் வந்து லொக்கேட்டாக இருக்குது. அதுவும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் லொக்கேட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட இப்படி பேசுவது உங்கள் கார்த்திக்.